Mangalam, Virandvesh Sadushka Sashtinamakam, Viravali Panjakam, Sriman Malini Mantra Raja Saitam, Mande Guru Mandalam, Abhamaloga Daseshat, Aloka Loka Parvatad, Yevasanti Dvija Devaha, Tebhyo Nityam Namamyaham. The Sarada Navaratri la Niki Sashti Adla on the Pooja Bunna, Pooja Bunna to Pooja Pati Konyam Pesh and Amna Uthur Sulli, Nama the Pana Mudirina, Parma Bhagyam and Nirkana Pala Varshangala Pooja Nadandano Naraya Mahan Gala on the Pooja Bunna Naraya Mahan Gala on the Pooja Pati Air Kanaway Pesh in a Yano. மேல பாக்க போனா இந்த பூஜையில நவாவரண பூஜைங்கிறது ரொம்ப துளியூண்டு ஒரு போர்ஷன் தானே ஒரு 10% ஓ 11% ஓ சொல்லலாம் மிஞ்சி போச்சுன்னா இந்த முழு பூஜையும் நவாவரண பூஜைன்னு சொன்னா சரியா அப்படினா சில சமயத்துல என்ன ஆகும் ஒரு போர்ஷனே அந்த முழுசையும் ரெப்ரசன்ட் பண்ணிடும் உதாரணத்துக்கு டேன்னு சொன்னா பகல்னு அர்த்தம் டேன்னா நைட்ங்கறோம் But day is the Muru Nala Yamun Kurikir. A lot of Pagudia is in the Munshayim Kurikir Pudi, a Shakti Silavarta Yulukund. Or well, a Navavar and a Pojanga, and the Madri or Shakti Konda than Allah. In the other Navavar and a Pojanga, I was sending a Varanam Apadino to Chok. If you mail a Navavar and a Pojan is not the Munshayim represent Pandrada, if you part of that represent Pandra the Navavar number the 10% in a media lie in a pair at the couple, with a pair undi. எப்படி பூஜைன்னு சொல்றதா எப்படி அப்படினு பார்த்தா ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தா நாம என்ன பண்ணுவோம் ரூட் காஸ் என்னன்னு பாப்போம் எங்க முதல்ல ரூட் காஸ் இருக்கோ அங்க போனாக்க நம்ம சந்தேகம் நிவர்த்தி ஆயிடும் இல்லையா மத்த இடமெல்லாம் போனா சந்தேகம் நிவர்த்தி கிடையாது இப்ப எந்த பூஜை பண்றதா இருந்தாலும் ஒரு சங்கல்பம் பண்ணிப்போம் இந்த சங்கல்பத்துல சொல்றதே ஒரு பூஜையோட பேரை சொல்லுவோம் விக்னேஸ்வர பூஜாம் கரிஷியே சொல்றோமா இல்லையா Durga Lashmi Saraswati Pujam Karisha, but no pair should Romanlio. In the Pooja Panikate, I know the pair of Chulis Angalpo Manipo Mulio. Apa the end of the third in Domayana, and the Pooja Gena pair me under Puchulame. Abdina Pata, Saparya Krama, Nirvarta Vishye, Abdinish. In the Pooja Ki Saparya Krama, a pair will look. A Pooja Kum Saparya and Navidyasum. The Pooja in a shelter to Polami, the Navidyasamana Pooja. எல்லா பூஜையிலும் ஆவாகனம் பண்றா நீங்களும் ஆவாகனம் பண்றீங்க எல்லா பூஜைக்கும் சங்கல்பம் இருக்கு நீங்களும் சங்கல்பம் பண்ணீங்க எல்லா பூஜையிலும் புஷ்பம் போடுறா நீங்களும் புஷ்பம் போடுறீங்க எல்லா பூஜையிலும் தீபம் காட்டுறா நைவேத்தியம் காட்டுறா நீங்களும் அதத்தான பண்றீங்க என்ன வித்தியாசமா பேர் வச்சின் கேள பின்ன என்ன விசேஷம் நீ பூஜைன்னு சொல்லிட்டு போலாமல்லையோ இப்ப ஏன் சபரியான்னு சொல்றேன் என்ன சிலவெல்லாம் வித்தியாசமா பண்றேன் பார்த்தோம் நிறைய உடம்பெல்லாம் ஏதோ தொட்டு நியாசம்னு பண்ணிக்கிறேன் ஏதோ கையும் காலையும் ஆட்டி நிறைய முத்ரைன்னு ஏதோ சொல்றேன் ரெண்டு கையாலையும் பூஜை பண்றேன் இதெல்லாம் மத்த பூஜையில பார்க்கல உங்க பூஜையில பார்க்கறோம் அதனால இதுக்கு சபரியான் பேர் வந்து கொடுத்தா இப்ப சபரியானா வித்தியாசமா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா அப்படினா சமஸ்கிருதத்துல ஒவ்வொரு வார்த்தையும் ஒரே மாதிரி அர்த்தம் கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் வித்தியாசமான அர்த்தங்களை கொடுக்கும் சபரியாங்கிறது யாகம் மாதிரியான ஒரு பூஜையை சொல்றது இது வெறும் பூஜை இல்லை இது யாகம் யாகம்னா நெருப்பு இருக்கணுமே யாரான ஒருத்தர் ஹவிசு போடணுமே ஹவிஸ் போடுறவா ஒருத்தர் ஹவிசை வாங்கிக்கிற அக்னி ஹவிசு இது மூணும் இல்லைன்னா யாகம் வந்துருமா இப்போ இங்கேதான அக்னி இருக்கா இங்கேதான நீங்கள் இங்கே ஒன்றும் பார்த்தா தெரியலையே ஒரு அக்னியும் காணுமே அக்னின்னு அங்கங்கே தீபமாக இருக்கிறது தான் ஒருவேளை ஹோம பிரகரணம்னு ஒன்று இருக்கு நீங்கள் அது பண்ணலைங்கிறதுனால அக்னி இல்லைன்னு எடுத்துக்கிறதா எப்படி அப்படின்னா இல்லை இந்த பூஜையே பெரிய யாகம் தான் இந்த பூஜை ரூம்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி யாக மந்திரம் பிரவிஷ்யதான் சொல்றோம் இப்ப இங்க யாகமே நடக்கல யாகம்ங்கிறல அதனால இது சபரியான்னு ஆனா இல்ல 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 இங்க யாகம் நடக்கிறது இங்க ஒரு பெரிய யாகம் நடக்கிறது இந்த அவாவா வந்து இந்த பிந்து தர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்கு வாங்கிக்கிற போது அந்தர் யாகம்ங்கிறா குண்டலினி ஹோமம்ங்கிறா இங்க ஹோமமும் யாகமும் தான் அங்கங்க பேர் சொல்றது அப்ப இங்க நெருப்பு எங்க இருக்குன்னா எல்லாருள்ளயும் இருக்கு எல்லாருளையும் சித்துங்கிற அக்னி இருக்கு சித்துனா என்ன சர்வேஸ்வரனான பரபிரம்மத்துக்கு தான் பரபிரம்மம்னு உணரக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா அதுதான் சித்து
நான் யாருன்னு எனக்கே தெரியலையானால் என்ன பிரயோஜனம் என்னால? நான் யாருன்னு நான் உணர்ற சக்தி இருக்கே, அதை சித்துன்னு சொல்றோம். அந்த சித்துங்கிறது அக்னி, அது உள்ள எரிஞ்சண்டே இருக்கு, அதுதான் அக்னி. அதுல என்ன ஹோமம் பண்றேன்? நீங்க புண்ணிய பாபே ஹவிர் தேவி கிருத்யா கிருத்தியே ஹவிஹி பிரியே சங்கல்பா சங்கல்பச்ச விகல்பச்ச தர்மா தர்மோ ஹவிஸ்ததா ஜுஹூயாத் பரமேஷானி தஸ் பரமேஷானி அக்னௌ மனசா ஸ்ருச்சா அப்படின்னு ஞானார்ணவத்தில் சொல்றேன். ஹோமம் பண்ணணும்னா தர்வி வேணுமோ இல்லையோ? தர்வியால தானே நீங்க ஹவிஸ் எடுத்து போடுறீங்க. ஒரு சுருக்குங்கிற ஒண்ணு போனமோ இல்லையோ? அது என்ன? இங்க மனசுதான். சித்துங்கிற அக்னி உள்ள இருக்கு, மனசால என்னத்தை ஹோமம் பண்றேன்? புண்ணியம் பாபம், பண்ணது பண்ணாதது, கிருத்தியம் அகிருத்தியம், சங்கல்பம் பண்ணுவேன்னு தீர்மானம் பண்ணின்றது, இது சரி இது தப்புன்னு பிரிச்சு பார்த்த விகல்பம், பண்ண தர்மம் பண்ண அதர்மம் எல்லாத்தையும் அதுல ஹோமம் பண்றேன். எல்லாத்தையும் ஹோம் பண்ணிட்டா பாக்கி என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. பாக்கி ஒண்ணுமில்லாத நிலைமை என்னவோ அதைத்தான் வேணுங்கிறதுக்காக இந்த பூஜையை பண்றேன், அதுதான் இந்த ஹோமம். அப்ப இதெல்லாம் போடுற இல்லையா, அதனாலதான் அந்த அக்னி எரிஞ்சுட்டு இருக்கோ அப்படின்னா இல்லை இல்லை, அந்த அக்னிக்கு இது எதுவுமே தேவையில்லை, இது எதுவுமே இல்லாமையே அது எரிஞ்சுட்டே இருக்கும். நீங்க போடுறத எரிக்கிறதுக்காக அது உட்கார்ந்துட்டு இருக்கு, நீங்க போடுறதுனால அது எரிஞ்சுண்டு இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கான்னு சொல்லியிருக்கா? ஆமா சொல்லியிருக்கு. அன்பர் நிரந்தர நிரிந்தனம் ஏதமானே, இந்தனமே இல்லை அதுக்கு, அதுக்கு எதுவும் ஒன்றும் ஃபியூயல் வேண்டாம், ஃபியூயல் இல்லாம தானா எரிஞ்சுட்டு இருக்கு. அது என்ன பண்றது? மோகாந்தகார பரிபந்தினி சம்விதக்னம். அந்த என்ன அக்னி? ஞானம்ங்கிற அக்னி. இந்த ஞானம்ங்கிற அக்னி என்ன பண்றது? மோகாந்தகாரம், மோகம்ங்கிற இருட்டை எரிச்சுக்கிட்டு இருக்கு. அது எங்க இருக்கு? என்னமோ ஒரு அற்புதமான மரீச்சி, மரீச்சினா ஒளி, அந்த ஒளி இருக்கிற இடம், என்னமோ ஒரு அற்புதமான ஒளி இருக்கிற இடம் அது. என்ன இடம்னு சொல்ல தெரியல, அதனாலதான் கஸ்மிஞ்சித்து அற்புத விகாச மரீச்சி விகாச பூமம் விஸ்வம் ஜுஹோமி. அதுல எல்லாத்தையும் ஹோமம் பண்ணி விடுறேன். விஸ்வம்னா யூனிவர்ஸையே ஹோமம் பண்ணி விடுறேன். யூனிவர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேயா முடிஞ்சது? வசுதாதி சிவாந்தம் சிவாவசானம். வசுதா அப்படின்னாக்க பிருத்திவின்னு அர்த்தம். இந்த உலகத்தை 36 தத்துவமா பார்க்கிறார். பிருத்திவி தத்துவத்துல ஆரம்பிக்கிறது பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரை, பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம், மாயா, கலா, அவித்யா, ராகம், காலம், நியதி, புருஷன், சிவன், சக்தி, சதாசிவன், சுத்த வித்யா, சதாசிவன், ஈஸ்வரன், சுத்த வித்யா. முடிகிறது சிவ தத்துவம். பிருத்வி தத்துவத்தில் ஆரம்பிச்சு சிவ தத்துவத்தில் முடிகிற அத்தனையுமா இருக்கிற இந்த விஸ்வத்தை முழுக்கல போட்டுறேன். பாக்கி என்ன இருக்கும்? வாழ்ந்து இருக்கு. அது எங்க? அந்த எந்த இடத்துல இதை பண்றேன்? ஏதோ ஒரு ஒளி இருக்கிற இடம். யார் யாரெல்லாம் பிரம்மத்தை பார்க்கணும்னு முயற்சி பண்ணாலோ எல்லாருக்கும் அம்பாள் ஒளியாத்தான் காமிச்சு கொடுத்துருக்கு. அது இன்னொரு வாட்டி இன்னொரு அடுத்த வாட்டி கூட சொன்னோம். நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பன் சன்னதியில நின்றுண்டு வைகுண்ட தரிசனம், பகவானே நீ எப்படி காமிச்சு எனக்கு காமிச்சு கொடு, நான் பகவானுடனே நான் இப்படித்தான் வைகுண்டத்துல இருந்தேன்னு தரிசனம் நம்ம கொடுத்தார். என்ன கண்ணப்பட்டது? அக்ரே பஷ்யாமி தேஜஹா, இதாப்புல பெரிய ஒளி தெரியறது. அதுக்கப்புறம்தான் உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் தெரிஞ்சான். லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுதுன்னு வாக்தேவதைகள்கிட்ட சொன்னா, அவ என்ன பண்ணா? உத்யத் பா அனு சஹசிராபா, முதல்ல ஒளிதான் தெரியறது. தியாயே நிராமயம் வஸ்து ஜகத்ரய ஹிதைஷினீம் அசேஷ விவகாராணாம் மோகினீம் சம்விதம் பராம்னு சொல்றேல, உத்யத் சூர்ய சஹஸ்ராபாம், நாலு வார்த்தை அஞ்சு வார்த்தை சொல்றது அங்க அம்பாளோட ஒளிய. தாடினி குசும பிரபாம் ஜதா குசும சங்காசாம் எல்லாமே அம்பாளோட ஒளிய சொல்றோம். வர்ணிக்க ஆரம்பிக்கிறதே முதல்ல கண்ணப்பட்டது ஒளி, ஒளி சுரூபமா இருக்கிற பிரம்மம் தான். அந்த பிரம்மம் இருக்கிற இடத்துல நம்ம சௌந்தரியலகரி படிக்கிறதே க்ஷிதௌ ஷட்பஞ்சாசத்துன்னு பார்த்து 366 ஒளிக்கற்றைகள். இந்த ஒளிக்கற்றைக்கு மேல அம்மா தவ பாதாம்புத யுகம் இருக்கு அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதா சொன்னாரோ இல்லையோ, அந்த ஒளியான இடத்துல என்ன பண்றேன்? விஸ்வம் ஜுஹோமி. சோ இங்க சபரியாங்கிற இடத்துல யாகம் தான் நடக்கிறது. அதனாலதான் இதை வெறும் பூஜைன்னு சொல்லி விட்டுடல, இதுக்கு சபரியான்னு பேர் வச்சிருக்கு. அது சரி, பூஜைன்னா யாரோ ஒரு அம்பாலையோ ஒரு சுவாமியையோ பூஜை பண்ணுவா. நீங்க எதை பூஜை பண்றேன்?
இந்த பூஜையினால என்ன பிரயோஜனம் கேட்கணுமா வேண்டாமா? எந்த ஒரு காரியம் பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணுமோ இல்லையோ? பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம் பண்ணுவாள் ஆறான்னு? எல்லா காரியத்துக்கும் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்தால் தான் பண்ணுவோம். இந்த பூஜை பண்ணா எனக்கு என்ன ஏன் பிரயோஜனம் கிடைக்கும் கேட்கலாமோ இல்லையோ? வெயில் கொளுத்துறது, டெய்லி வேர்த்து ஊத்துறது, நல்ல மத்தியான வேளை, சேகராத்துக்கு யாரோ ஒருத்தர் வரார், காலில் செருப்பு இல்லை, கையில் கொடை கிடையாது, நல்லா கொளுத்துற வெயிலில் குளிப்பாட்டின மாதிரி வேர்த்து கொட்டுறது வரார். வந்து உட்கார்ந்த உடனே சேகர் ஃபேனை போடுறார், ஒரு டம்ளர் தீர்த்தத்தை கொடுக்குறார், உள்ளேந்து வாத்தம்மாமி ஒரு பெரிய டம்ளரில் மோரை கரைச்சி கொண்டு வந்து இந்தாங்க சாப்பிடுங்கோ பாவம் வெயில்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோ. அவர் அதை சாப்பிட்றார். சாப்பிட்ட உடனே என்ன ஃபீலிங் இருக்கும்? ஹபாடா, என்ன ஒரு ஆனந்தம், எவ்வளோ ஒரு சாந்தி. அப்போ ஏதாவது மனசில் ஒரு எண்ணம் ஏதான் இருக்குமா, ஓடுமா மனசு, எதையான் சிந்திக்குமா அந்த நேரத்தில்? அப்பாடான்னு என்னமோ ஒரு சிந்தனையும் இல்லாத, எந்த வேலைக்கு வந்தாரோ அந்த வேலையை மறந்து, என்ன கேட்கணும்னு நினைச்சாரோ அதை மறந்து, சண்டை போட கூட வந்திருக்கலாம், எதையோ கொடுக்க வந்திருக்கலாம், வாங்கிக்க வந்திருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அந்த ஒரு ஒரு க்ஷண மாத்திரத்துக்கு எந்த விதமான ஒரு எண்ணமும் மனசுல ஓடாத, மனசுல எந்த சிந்தனையும் இல்லாத, என்னமோ ஒரு சமிருத்தியான ஒரு நிலைமையை அடைஞ்சிட்ட மாதிரி, இதுக்கு மேல ஒன்னும் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமும் ஏற்படுமா ஏற்படாதா? நல்ல சில்லுன்னு ஒரு காத்து, இன்னும் ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்றதுல வேண்டாம் போறோம், என்ன ஒரு திருப்தி. நம்ம ஜென்ரலா எதை கொடுத்தாலும் வேண்டாம்னே சொல்ல மாட்டோமே, முடிஞ்ச வரைக்கும் வாங்கி போட்டுப்போமே. இந்த மனுஷன் என்ன சொல்றான், வேண்டாம் போறோம் திருப்தியா இருக்கு அப்படிங்கிறானே, எப்படி? அதுக்கு பேர் தான் ஆனந்தம்னு பேர், அதுதான் ஆனந்தம். இந்த பூஜையை பண்ணேன்னா அந்த ஆனந்தம் கிட்டும். ஆனந்தத்தை ஹாப்பினஸோட கன்ஃபியூஸ் பண்ணின்றப்படாது. ஹாப்பினஸ் வந்து அவாவா டான்ஸ் ஆடுவா, கையாட்டுவா, காலாட்டுவா, இடிப்பா, சிரிப்பா, குதிப்பா இல்லையா? சீத்தேன்னு நினைச்சுட்டு விட்டார் மந்தோதரிய, யாரு ஆஞ்சநேய சுவாமி, அவருக்கு உடனே ஹாப்பினஸ் வந்தது. என்ன பண்ணார்? ஆஸ்போடயா மாச சுச்சும்ப புச்சம் நனந்தசி கிரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோ ஹன்னி பபாத பூமௌ நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருத்தின் கபீனாம். குரங்கு தானே, குரங்கு புத்தி போகுமா? கையை கட்டிதான் அப்படி வால் எடுத்து முத்தம் கொடுத்துதான், மேலையும் கீழையும் குதிச்சுதான், தூள் ஏறித்தான் கீழே குதிச்சுதான். ஹாப்பினஸ் வந்தா என்ன ஆகும்? அபாடா அப்படிங்கிற எண்ணம் வராது, குதிக்கணும்னு தோணும். இந்த குதிச்சது உடனே என்ன ஆகும்? அது இல்லேன்னு தெரிஞ்ச உடனே என்னாச்சு? என்ன பைத்தியம் நான் வருத்தம் ஏற்பட்டு, இந்த குதிப்புக்கு அடுத்த மறுபக்கம் வருத்தம். எப்பப்பெல்லாம் குதிக்கிறோமோ அப்பப்பெல்லாம் வருத்தம் பக்கத்துல காத்துன்னு இருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த ஆனந்தத்துக்கு அப்படி அல்ல, இது ஏன்னா சமிருத்தியான நிலை, இது குதிக்கவே சொல்லலையே. யாரு வேணா போய் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு, கார் வேணுங்களாம், புது வேணுங்களாம், என்ன வேணா கேட்கலாம். கடைசியில காரால் என்ன ஆகும் அப்படின்னா, நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்னு தானே சொல்றேன். ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், மிக்ஸ் பண்ணிடுறோம். ஆனந்தம் வேற சந்தோஷம் வேற நம்மளுக்கு தெரியாததுனால ஆனந்தத்தை தேடி போறதுக்கு பதிலாக சந்தோஷத்தை தேடி போயிட்டு இருக்கோம். இந்த சந்தோஷத்தை தேடி போற போது நம்ம என்ன பண்றோம், எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நமக்கு தெரியல, ஏன்னா நாம் யாருமே நமக்கு தெரியல. அது என்ன கதையா இருக்கு, எனக்கு தெரியாத நான் யாருன்னு. மாமியோட ஆத்துக்கார், என் பேர் சுந்தரராமன், இது என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட், இது என்னோட கம்ப்யூட்டர், என்னோட பேர் சுந்தரராமன், எனக்கா நான் யாருன்னு தெரியாது. இப்போ என்ன சொன்னேன், இது என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு எழு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்களா இல்லை, இது என்னோட கம்ப்யூட்டர்னு எழு, இந்த கம்ப்யூட்டர் நீங்களா இல்லை. இப்போ என்னோட பேர் நேடு, அந்த பேர் நீங்களா? அப்போ அப்போ பேர் நீங்கள் இல்லை இல்லையா, அப்போ நீங்கள் யார்? நீங்கள் யாருங்கிற உண்மை புரிஞ்சு கொடுத்துனால் உங்களுக்கு ஆனந்தம் எது சந்தோஷம் எதுன்னு தெரியும். இப்போ நீங்கள் யாராக இருக்க முடியும்? இந்த ஜென்மாவில் இந்த பேர், பூர்வ ஜென்மாவில் என்னவா இருந்தோமோ தெரியாது. இப்போ எல்லா ஜென்மத்துக்கும் முன்னாடி என்னவா இருந்திருப்போம் அது தெரிஞ்சு கொடுத்தானால், அதுக்கு எது ஆனந்தத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சு கொடுத்துனா சௌகரியமாக இருக்குமோ இல்லையோ? இப்போ ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணணுமோ இல்லையோ? இப்போ இந்த கம்ப்யூட்டர் இருக்குது,
manufactured on such and such date னு இதுல போட்டுருக்கான், manufactured by னு போட்டுருக்கான், manufactured in னு போட்டுருக்கான் இல்லையா. எந்த ஒரு சாமகிரியை நம்ம பார்த்தாலும் அதை உருவாக்கினவன் ஒருத்தன் இருக்கான். உருவாக்கிறதுக்கு ஒரு மூலப்பொருள் இருக்கு, அது உருவாக்கிறதுக்கு முன்னாடி அது இல்லை இல்லையா. இந்த மூணும் சத்தியமான வார்த்தை, எல்லா உருவாக்கப்பட்ட பொருளும். இப்ப இது உருவாக்குறதுக்கு என்ன இருந்தது, ஏதோ ஒரு மூலப்பொருள் இருந்தது. அந்த மூலப்பொருளை யார் உருவாக்கினா, அதை எவனோ தம் உருவாக்கினான். அது உருவாக்குறதுக்கு முன்னாடி அது இல்லை, அதுக்கு முன்னாடி அதுக்கு ஏதோ ஒரு மூலப்பொருள் இருந்திருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் மூலப்பொருள் எது, ஏதோ ஒன்று இருந்திருக்கணும் இல்லையா. அந்த மூலப்பொருள் தானே நம்ம பிரம்மம்ங்கிறோம். அந்த மூலப்பொருள் மூலப்பொருளா மட்டும் இல்லாத அதுவே பண்றவனாகவும் இருந்திருக்கணும். ஏன், பண்றவன் வேறையா இருந்து மூலப்பொருள் வேறையா இருந்ததுனால் இந்த மூலப்பொருளை பண்ணினவன் யாருன்னு கேள்வி கேட்டுட்டு வரலையோ, கேட்டடா மாட்டேலா. அந்த மூலப்பொருள் எப்பவும் இருக்கிறதா இருக்கணும். இது பண்றதுக்கு முன்னாடி இது இல்லைன்னு சொன்னதுனால்தான் அதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்ததுன்னு கேள்வி வந்தது. இந்த மூலப்பொருள் தன்னையே மத்தவாளா சிருஷ்டிச்சிருக்கணும், அது எப்பவும் இருக்கிறதா இருக்கணும் இல்லையா. அந்த மூலப்பொருள் எப்பவும் இருக்கிறதுனால அதை சத்துன்னு சொன்னோம். அது தன்னைத்தானே உணர்ந்ததுனாலதான் அதால சிருஷ்டி பண்ண முடிஞ்சது, அதனால அதை சித்துன்னும். அதுவே எல்லாமா இருக்கிற போது அதுக்கு ஏதாவது தேவைன்னு ஒண்ணு இருக்குமா, தேவையே இல்லாத நிலவையத்தான் இப்ப ஆனந்தம்னு சொன்னோம். அப்ப எப்பவுமே ஆனந்தமா இருக்கணும், அதுதான் நம்ம. ஏன்னா அதுல இருந்து தானே நம்ம வந்தோம். நம்ம அதை புரிஞ்சுக்காம நமக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கு, நமக்கு ஏதோ ஒரு உருவம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால துக்கத்தை அடைஞ்சு திருப்பி திருப்பி இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும். இந்த பூஜையை பண்ணேன்னா அதெல்லாம் எங்கேயும் ஓட மாட்டேன். எல்லாம் உங்கள்கிட்டக்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க எதை கேட்டேன்னாலும் கிடைக்கும், எதை இனிமே எது அடைஞ்சதுனால இனிமே எதையும் கேட்க மாட்டேனோ அதுவும் கிடைக்கும். நீங்க கேட்டதை விட ஜாஸ்தி கொடுக்கக்கூடியது அம்பாளுடைய கெப்பாசிட்டி. பலம் அபீச்ச வாஞ்சா சமதிகம்னுட்டு சௌந்தரிய லகரியில ஆச்சாரியார் சொல்றார். எல்லா அம்பாளுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் ஒரு வர முதிரை இருக்கு, அபய முதிரை இருக்கு. உனக்கு மனுஷன் எதுக்காக சம்பாதிக்கிறான், ஃபியர் அண்ட் கிரீட். இன்னும் வேணும் இன்னும் வேணும் நிறைய உங்கள்ட்ட தான் பணம் இருக்கே சார், ரிட்டையர் ஆக வேண்டியதானே, நீங்க வேற அம்மா நீங்க பாருங்க அவ்வளவா பணம் இருக்கீங்கட்டக்க, அவனே வேலை பார்க்கறான் நான் ஏன் வேலை பார்க்க கூடாது, கிரீட். ஏன் சார் உங்கள்ட்ட தான் பணம் இருக்கேன்னா, நீங்க வேற நாளைக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டுனா இது போருமோ போராதோ. இந்த காலத்துல டாக்டர்கிட்ட போனா 100,000 ரூபாய்க்கு குறைஞ்சி ஒரு நாளைக்கு கன்சல்டிங் ஃபீஸே இல்லை. ஃபியர், அதனால்தான் அம்பாளா பயம்ங்கிறா, பயப்படாதேங்கிறா. உனக்கு கிரீட் இருக்குன்னு தெரியும், அதனால்தான் வரம் கொடுக்குறேன்னு கையில இருந்து காசா கொட்டுறது. அதை பார்த்துட்டு நம்மளும் அதே பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அம்பாள் லலிதா பரமேஸ்வரிக்கு வரமுதிரையும் இல்லை அபய முதிரையும் இல்லை, ஏண்டா அப்படின்னு கேட்டா கையில கரும்பு வச்சுட்டு இருக்கா, கரும்புல இருந்து பஞ்சபானங்கள் வச்சுட்டு இருக்கா, பாசம் இருக்கு அங்குஷம் இருக்கு, வரதா அபய முதிரையே காணும். அம்மா ஏன் இல்லை தெரியுமா உனக்கு வரமுதிரையும் அபய முதிரையும், மற்ற தேவதைகள்லாம் அதெல்லாம் அபிநயம் முடிச்சு காட்டினாதான் வரமும் அபயமும் தருவா, நீ அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், உன்னுடைய பாத பங்கஜம் இருக்கு அது எல்லாரும் ஆசைப்பட்டதை விட ஜாஸ்தி கொடுக்கக்கூடியதம்மா, அதனால உனக்கு எதுக்கு வர முதிரை எதுக்கு அபய முதிரைன்னு ஆச்சாரியார் சொல்ற. அந்த அம்பாளை பூஜை பண்றோம், யார பூஜை பண்றோம்னு கேட்டா இந்த அம்பாளை பூஜை பண்றோம். எதுக்கு பூஜை பண்றோம்னு கேட்டாக்க பிரம்ம ஜானம் அடையறதுக்காக பூஜை பண்றோம். ஏன் பிரம்ம ஜானம் அடையணும், அதுதான் சாஸ்வதமான ஆனந்தத்தை தரக்கூடியது. சாஸ்வதமான ஆனந்தம் இருந்ததுன்னா இது இல்லை இது இருக்குங்கிற நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது. சாஸ்வதமான ஆனந்தம் இருக்கிறவன் நடக்கிறது நடக்காதது எதுக்கும் வருத்தமோ துக்கமோ அடைய போறது இல்லை, எதுக்கும் சந்தோஷப்பட்டு குதிக்கவும் போறது இல்லை. சதா சர்வ காலமும் நடுநிலைமையில் எப்பவும் பரமானந்தமா எப்படி இந்த மோர் சாப்பிடுவன் அக்காடா உட்கார்ந்தாங்க இல்லையோ அப்படி உட்கார்ந்து எவ்வளவு ஒரு ஆனந்தமான நிலைமை. எது நடந்தாலும் மனசுல துன்பமே ஏற்பட போறது இல்லைன்னா மனசுல ஒரு எண்ணமுமே இருக்காதுன்னா அப்ப மனசே இல்லைன்னு அர்த்தம், மனசே போயிடும். மனசே இல்லைன்னாக்க கடுமையான கோரமான சித்தம் உள்ளவன்கிற எண்ணத்துல சொல்ல, அது இதயமே இல்லைன்னு சொல்லுவோம். மனசே இல்லைன்னா எண்ணங்களே இல்லை, எண்ணங்களின் அலையினால்தானே நம்ம இது இப்படி ஆயிடுமோ அது அப்படி ஆயிடுமோ அது எப்படி ஆகுமோ நம்மளுக்கு தெரியாது, அது எப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு நினைச்சு நினைச்சே தானே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த எண்ண அலைகள் ஒடுங்கி இருக்கிறதுக்கான ஒரு சௌகரியமான வழிபண்ணி கொடுக்கக்கூடிய பிரம்ம ஜானத்தை தரக்கூடிய பூஜை இது. இந்த பிரம்ம ஜானத்தை அடையறதன் மூலம் வாழ்க்கையில இது வேணும் அது வேணுங்கிற எண்ணமே இல்லாத போய் என்னென்னலாம் நம்மளுக்கு எப்பப்போ கிடைக்கணுமோ அப்பப்போ அதுவும் தானாகவே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சத்திய வார்த்தையை சொல்லக்கூடியது இந்த பூஜை.
இந்த பூஜைக்கு நீங்க இதெல்லாம் சொல்றீங்களே, இதுல ஏதாவது ஆதாரம் இருக்கா, யாரான இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்காளா அப்படின்னா, நிறைய பேர் சொல்லிருக்கா, நிறைய கிரந்தங்கள்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. குலார்ணவம், ஞானார்ணவம், சௌபாகிய ரத்னாகரம், சௌபாகிய சிந்தாமணி, பரசுராம கல்பசூத்திரம், நித்தியோத்சவம்னு நிறைய புஸ்தகங்கள்ல பெரியவாள்லாம் எழுதியிருக்கா. இந்த பூஜையை மூணு விதமா பண்ணலாம். மூணு விதமா என்ன பூஜை பண்ணலாம்னாக்க, பரான்னு ஒரு விதமான பூஜை, அபரான்னு ஒரு பூஜை, பராபரான்னு ஒரு பூஜை. சபரியா சர்வபாவேஷு சா பரா பரிகீர்த்திதா அபராது பகிர்வக்ஷமான சக்கரார்ச்சனா விதிகி பராபராசிய பாஹ்யசிய சித்வியோம்னி விலயஸ்மிருதா இத்தம் த்ரிதா சமுத்திஷ்டா பாஹ்ய அபி அந்தர பேதத்தா. இத்தாப்புல ஒரு சக்கரம் இருக்கு. இந்த பூஜை பண்றது எல்லாரும் ஸ்ரீசக்கரம்னு ஒன்று வச்சுக்கிறா. இந்த ஸ்ரீசக்கரத்தில் பூஜை பண்றா நீங்க பார்த்துருப்பேன். சில பேர் பட்டையா ஒரு தட்டுல தகட்டில் இருக்கிறத வச்சிருக்கா, சில பேர் என்னமோ கூம்பா வச்சுட்டு இருக்கா. இந்த பட்டையா வச்சுருக்கிறதுக்கு பூபிரஸ்தாரம்னு பேரு, இந்த வசரமா இருக்கிறதுக்கு மேரு பிரஸ்தாரம்னு பேரு. அந்த மேரு பிரஸ்தாரத்துல ரெண்டு விதம் சொல்றா, அர்த்தமேரு பிரஸ்தாரம், பூர்ணமேரு பிரஸ்தாரம். தேவதைகளை ஆவாகனம் பண்றதை பொறுத்து கைலாச பிரஸ்தாரம்னு இன்னொரு வித்தியாசமான பிரஸ்தாரம்னு சொல்றேன். இந்த ஸ்ரீசக்கரம் இல்லாம பூஜை பண்றதில்லை. நிறைய இடத்துல இப்போ பார்த்தேன்னா, ஃபார்மசியிலேயாட்டும் ஒரு புரோக்கர் வச்சுருக்கான், அவனுக்கு புரோக்கரோட சிம்பிள் என்னன்னு பார்த்தா ஸ்ரீசக்கரம். நான் அவன்கிட்ட போய் கேட்டேன், அவன் ஜெயின். அவன் அந்த ஜெயின்கிட்ட போய் கேட்டேன், ஏப்பா இது உனக்கு யாருப்பா சொன்னாச்சுன்னு, இல்லை இல்லை இது வச்சுருந்தா நிறைய பணம் வரும், அதனால எப்படி தெரியும் உனக்கு, அந்த ஸ்ரீனு போட்டிருக்கே, ஸ்ரீனாலே பணம் தானே, ஸ்ரீசக்கரம்ங்கிறனால வச்சுருந்தா நிறைய பணம் வரும்னா, அதனால நான் மாட்டுங்கால ஸ்ரீ சுந்தர்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, உள்ளே போய் பார்த்தேன்னா செவத்தில் ஸ்ரீசக்கரம் வரைஞ்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமான ஸ்ரீ. இது என்ன ஸ்ரீ? இதுவும் மகாலட்சுமி தான். இந்த மகாலட்சுமி ஆனா நம்ம நினைக்கிற இந்த மகாலட்சுமி இல்ல. இந்த மகாலட்சுமி சர்வசியா அத்யா மகாலட்சுமி அப்படின்னு தேவி மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கிற மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி யாருன்னா, ஆதி காரணமானது, சர்வசிய ஆத்யா, எல்லாத்துக்கும் முதல் காரணம். எல்லாத்துக்கும் முதல் காரணத்தை தான் இப்ப நம்ம ஆனலைஸ் பண்ணோம். அந்த முதல் காரணத்தை சொல்ற மகாலட்சுமி, அந்த ஸ்ரீசக்கரம். இது எங்கேந்து எல்லாம் வந்ததோ, எங்க போய் எல்லாம் முடியுமோ, அந்த அதுக்கு ஸ்ரீசக்கரம்னு பேர். அந்த ஸ்ரீசக்கரத்தை வெளியில வச்சு அதை தான் பிரம்மம்னு நினைச்சுங்க, அதை தான் பூஜை பண்றது அபராங்கிற கிரமம். அதெல்லாம் வாஸ்தவம், அதெல்லாம் பண்றேன். அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியும். நாள் முழுக்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? நாள் முழுக்க நான் ஆனந்தத்தை அடையணும்னா என்ன பண்ணணும்? நாள் முழுக்க நான் என்னென்னலாம் பண்றேனோ அதெல்லாம் பூஜைன்னு நினைச்சுன்னு. நாள் முழுக்க என்னென்ன பண்றேனோ அதெல்லாம் பூஜை ஆயிடுத்துன்னா, பூஜை தனியா பண்றேனோ பண்ணலையோ அதுவும் சேர்ந்தது தானே. இதுதான் ஆச்சாரியா சொல்ற, ஜபோ ஜல்பா சில்பம் சகலம் அபி முத்ரா விரச்சனா கதிஹி பிராதக்ஷண்யக்ரமணம் அசனா தியாகுதி விதிஹி பிரணாமஹா சம்வேஷஹா. நான் பேசிகிட்டே இருக்கேனோ இல்லையோ அதெல்லாம் ஜபம்னு நினச்சிக்கோ, சாப்பிட்றேனோ இல்லையோ அதெல்லாம் ஆகுதின்னு நினச்சிக்கோ, நான் கையை காலெல்லாம் ஆட்டுறேனோ அதெல்லாம் முத்ரைன்னு நினச்சிக்கோ, படுத்துக்கிறத பிரதட்சிணம் நமஸ்காரம் நினச்சிக்கோ, நடக்கிறத பிரதட்சிணம் நினச்சிக்கோ. இது யாருக்கு முடியும்? சபரியா பர்யாயா தவ பவது என்மே விலசிதம். உனக்கு பண்ண பூஜையாக இருக்கட்டும், நான் பண்ணதெல்லாம் பண்ணுற காரியமெல்லாம் பூஜையாகட்டும் அப்படிங்கிற. இந்த பூஜையை பல அங்கங்களாக பிரிக்க முடியும். ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. இந்த பூஜையில பண்ற ஒவ்வொரு சின்ன 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 ஆக்டிவிட்டிக்கும் பின்னாடி தத்துவார்த்தம் இருக்கு. என்னமோ கையை ஆட்டுறாலே, காலை ஆட்டுறாலே, என்னமோ ரெண்டு கையால பூ போடுறா, ஒரு கையால பூ போடுறா, ஒரு கையால என்னமோ ஒரு ஈத்தாப்புல ஒரு ஜலம் வச்சுருக்கா, அதால தூக்கி ஏதோ போடுறா மேல அப்படின்னு நினைச்சுட்டுறப்படாது. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. எல்லா பூஜையும் போல இதுவும் குருவோட தியானத்துல தான் ஆரம்பிக்கிறது. இந்த பூஜை குரு, இந்த பூஜையினால என்ன கிடைக்கும் கேட்டாக்க, இந்த பூஜை என்ன சொல்றதுன்னா, எஸ்யாம் குருஹோ சரண பங்கஜமேவ லப்யம். இந்த பூஜை பண்ணா உனக்கு என்னையா கிடைக்கும்? குருவினுடைய பாத கமலங்கள் கிடைக்கும் அப்படின்னு. இப்ப குருன்னா யாரு? ஏதோ ஒரு போட்டோல மாட்டி வச்சிருக்கோமே, அவர் தான் குருவா? அப்படி இல்லை. ஸ்ரீ குருஹு சர்வகாரண பூதா சக்தி, எல்லாவற்றுக்கும் ஆத்யமா யார் இருந்தாரோ அவர்தான் குரு. அது என்ன? அதுதான் பரபிரம்மம்.
இந்த பரபிரம்மம் தான் பரபிரம்மம்னே உணராது இருந்தது. அதன் உள்ள திடீர்னு ஒரு ஸ்புரணம் ஏற்பட்டது. இந்த ஸ்புரணத்தினால் அது தான் பரபிரம்மம்னு உணர்ந்தது. அந்த ஸ்புரணத்தை தான் அம்பாள்னு சொல்கிறோம். இந்த ஸ்புரணம் என்ன பண்ணிட்டு, ஸ்புரணத்தினால பிரம்மம் தன்னைத்தானே பார்த்துட்டுது. தது ஐக்ஷத, தன்னை பார்த்துட்டவுடனே சோ காமையத, அது ஆசைப்பட்டது. என்ன பகுஸ்யாம் பிரஜாயேதி, நான் பலவாக ஆகணும்னு நினச்சிது. அந்த ஆசையைத்தான் காமேஸ்வரிங்கிறோம். அந்த ஆசை காமேஸ்வரியாக வந்துட்ட உடனே பாக்கி நிற்கிறது காமேஸ்வரன். அந்த காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். இந்த காமேஸ்வரி பிரபஞ்சத்தை உண்டாக்கணும்னு எண்ணம் வந்தது மனசில். எண்ணம் வந்தால் என்ன பண்ணணும், அது டிசையர். அதுக்கப்புறம் பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா. இந்த பிளான் பண்ணுற ஸ்டேஜில் வந்ததுக்கு பேர் தான் சதாசிவ தத்துவம்னு பேர். யார் பிளான் பண்ணுறாலோ அவள் தானே கைட் பண்ணுவா. அதனால் எல்லாருக்கும் குரு யார், சதாசிவம். சதாசிவ சமாரம்பம்னு ஏன் சொல்கிறோன்னா, எல்லாருக்கும் அகில லோகத்துக்கும் குரு யாருன்னா சதாசிவன். ஏன், இந்த உலகம் வர்றதுக்கே காரணமாக இருந்த பிளானிங் ஏஜென்ட் சதாசிவன் தானே. அதனால தான் அனுகிரக கர்த்தான்னு சொல்கிறோம் சதாசிவன். சதாசிவனில் ஆரம்பித்து சதாசிவன்லேயே முடியும். மற்ற பூஜைகள்லாம் குருங்கிறவர் ஏதோ ஒருவர் சொல்லி கொடுப்பார், தட்சிணை வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். இங்கே அப்படி இல்லை. குருவே தான் இலக்கு, குருவே தான் ஆப்ஜெக்ட், குருவே தான் ஆப்ஜெக்டிவ். எந்த குருவின் மூலமாக ஆரம்பிக்கிறோமோ அந்த குருவையே அடையிறதுனால தான் இந்த பூஜை வித்தியாசமான பூஜை. குருங்கிறது யாரு, சர்வ காரண பூதா சக்தி தேன நவரந்திர ரூபோ தேகா. அந்த குரு எங்க இருக்கார், இந்த தேகமே குருவாக தான் இருக்கார். இந்த தேகம் என்ன, இதுவே ஸ்ரீசக்கரம், இதுவே நவச்சக்கர ரூபம் ஸ்ரீசக்கரம், இதுவே ஸ்ரீசக்கரம்னு நினைச்சுட்டுட்டோமே. ஆனால் நம்ம பண்ணுற அராஜக அட்டூழியங்கள்லாம் இந்த சரீரத்துக்கு பண்ண மாட்டோம். எதெல்லாம் கிடைக்கிறதோ உள்ளே போட்டு அரைச்சி தள்ளுறோம், பண்ண மாட்டோம். சரீர மாத்தியங்களு தர்ம சாதனம், சரீரத்தை மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம், மனசை மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம், எதையுமே மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். இது லௌகீகமாக இந்த பூஜையை பார்க்கறதுக்கு. இந்த பூஜையை பற்றி ஏதோ அரை மணி நேரத்தில் சொன்னால் இந்த பூஜையினுடைய அர்த்தம் விளங்கிடும்னு நினச்சுன்றப்பார். இது ஜஸ்ட் ஒரு முகாந்தரம் தான். இந்த பூஜையில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும், இந்த மாதிரி முத்திரை போடுறையிலே இதுக்கு என்ன அர்த்தம், இடது காலை வச்சு உள்ளே போகிறையிலே, இந்த ஆசனத்துக்கு பூஜை பண்ணுறையிலே அதுக்கு என்ன அர்த்தம், ஏன் நீங்கள் வெறுமை இப்போ மரக்கட்டைத்தானே பலகைதானே அதில் உட்கார்ந்துன்ற வேண்டியது தானே, அப்படி இல்லாத அதுக்கு ஏதோ பூஜை பண்ணுறீங்களே, மூணு நாலு ஜலத்தை வச்சுக்கிறாளே, ஏதோ எல்லாம் ஒரே ஜலம் தானே, ஒரு ஜலமாக வச்சுக்க வேண்டியது தானே, எல்லாம் தனித்தனியாக ஜலம் வச்சுருக்கீங்களே என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் ஒரு ராத்திரியிலையோ ஒரு பகல்லையோ சொல்லி ஆயிடாது. ஒன்று தெரிஞ்சுக்கணும், இது ரொம்ப விசேஷமான பூஜை. இந்த பூஜையில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த பூஜையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே பல கோடி ஜென்மாந்தரங்களில் புண்ணியம் பண்ணியிருந்தால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இங்கே உபதேசம் ஆயிருக்கலாம். நான் உபதேசமான உடனே இதை ஊறுகாய் போட்டு அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அந்த மந்திரங்களை, இப்படி பண்ணாதீங்கோ. உபதேசம் ஆறத்துக்கே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், இல்லைன்னா உபதேசம் ஆகாது. நீங்கள் உபதேசம் பண்ண மந்திரத்தை ஒழுங்காக பண்ணலைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்கள் குரு சரியில்லைன்னு சொல்கிறேன். அவர் உங்களுக்கு சரியாக உங்களை அனுமானம் பண்ணி உங்களுக்கு மந்திரம் கொடுக்கல. நீங்கள் சரியில்லைன்னு தெரிஞ்சு உங்களுக்கு மந்திரத்தை கொடுத்துருக்கூடாது, அதை வரும்போது நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்ல உங்களுக்கு மனசு இடம் கொடுக்குமா, கொடுக்காதானால் அப்படி பண்ணாதீங்க. மந்திரத்தை உபாசனை பண்ணுங்க. எஸ்யனோ பச்சிமம் ஜென்ம யதிவா சங்கரஸ்வயம் தேனைவ லபியத்தே வித்யா ஸ்ரீமது பஞ்சதசாட்சரின்னு சொல்கிறேன். யாருக்கு பஞ்சதசாட்சரி உபதேசமாக இருக்கோ அவள் சாட்சாத் பரமேஸ்வரனாவோ இல்லை அடுத்த ஜென்மாவே அவளுக்கு இல்லை, அதனால தானோன்னு சொல்கிறோம். அப்படியாப்பட்ட பஞ்சதசாட்சரி மந்திரம் உபதேசமானதான் நிறைய பேர் ஒன்றும் பண்ணுறது இல்லை, தூக்கி மூலையில் உட்கார வச்சுட்றா, அப்படி இருக்காதிங்க. இந்த பூஜையை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறையா படித்த வாழ்க்கை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை உள்ளுக்குள்ளே உண்டு பண்ணிட்டே இல்லையானால், இன்குவைரின்னு பேர், விசாரம்னு பேர், ஆத்ம விசாரம். விசாரம் பண்ணாலே ஒழிய எதற்குமே பலன் இருக்காது. நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்குங்கிறத நீங்கள் நம்புறீங்களே, ஆனால் நம்ம மனம் நம்பி இருக்கேல, அதனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேலே. ஆனால் ஆத்ம விசாரம் பண்ணணுமே ஆனால் இந்த மந்திர உபாசனையை பண்ணி நமக்கு ஏதோ பூர்வ ஜென்மாந்திர புண்ணியங்கள்னால இந்த மாதிரி இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறதுக்கான ஒரு புண்ணியம் கிடச்சிருக்குங்கிறத உணர்ந்து மேலும் மேலும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இதில் காமிச்சு முன்னுக்கு வரணும்னு பிரார்த்திச்சுண்டு இதோட இன்னைக்கு இந்த பேசினதை முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம். நம பார்வதி பதயே நமஹ.